யூடியூபர் மாரிதாஸ் மீண்டும் கைது. 30 வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசு அவதூறா பேசினது தொடர்பாக மாரிதாஸ் மீது ஏற்கனவே இரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள்ல கைதானவர் தேனி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் காவல் நிலையத்துல பதிவு செய்யப்பட்ட இன்னொரு வழக்குல அவர் இன்னைக்கு மீண்டும் கைதாயிருக்காரு. நாட்டுல கொரோனா பரவல் மிகுதியா இருந்த காலத்துல அது குறித்து மாரிதாஸ் யூடியூப்ல பல்வேறு தகவல்களை பதிவு செஞ்சிருக்காரு. அதுல நாட்டுல கொரோனா பரவலுக்கு இஸ்லாமிய சமூகத்தினரே முக்கிய காரணம், அவங்க தான் திட்டமிட்டு கொரோனாவை பரப்புறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இது தொடர்பா நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் காவல் நிலையத்துல 2020 April 4 முகமது காதர் மீரான் அப்படின்றவர் புகார் கொடுத்தாரு. அவர் தன்னோட புகார் மனுவில் திட்டமிட்டு பிற சமூகங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பிவிட்டு மோதலை ஏற்படுத்துற வகையில மாரிதாஸ் கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாரு. அவரோட புகாரை பெற்றுக்கொண்டு விசாரணை நடத்திய மேலப்பாளையம் போலீசார் மாரிதாஸ் மீது 292A திட்டமிட்டு தவறான கருத்தை பரப்புதல், 295A மத ரீதியான பிரிவினை ஏற்படுத்துதல், 505(2) வழிபாட்டு தளம் குறித்து தவறான கருத்து பரப்புதல், IT சட்டப்பிரிவு 67 தகவல் தொழில்நுட்பத்தை தவறா பயன்படுத்துதல் ஆகிய பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கடந்த 1.5 கிடப்பில் போட்டிருந்த இந்த வழக்கு இன்னைக்கு யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டாரு. அவரை நெல்லை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்காக தேனியிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போட போலீசார் கூட்டிட்டு வந்து மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆஜர்படுத்திருக்காங்க. மாரிதாஸ் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா இவ்வளவு காலத்துக்கு பிறகு மாரிதாஸ போலீசார் கைது செய்திருக்கிறதா வாதிட்டாங்க. அதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் மைக்கேல் ஜெரார்ட் மறுப்பு தெரிவிச்சு வாதிட்டாரு. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட மாஜிஸ்ட்ரேட் விஜயலட்சுமி யூடியூபர் மாரிதாஸ வரும் December 30 வரைக்கும் நீதிமன்ற காவல்ல வைக்க போலீசாருக்கு அனுமதி அளிச்சு உத்தரவிட்டிருக்காங்க. அதன் பின்னர் போலீசார் அவரை பலத்த பாதுகாப்போட மீண்டும் தேனி சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.